நமசிவாய. வியாழக்கிழமைகளே பிறந்தவர்கள் எந்தெந்த மாதிரியான சிறு சிறு ஆன்மீக விஷயங்களை வாழ்நாள் முழுவதும் செய்து வரலாம், அப்படி செய்து வரதுனால உங்களுக்கு எந்த விதமான வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போது பார்க்க போயிட்டோம். ஒவ்வொரு நாட்களுக்குமே உண்டான இந்த மாதிரியான வெற்றி முறைகளை செய்யக்கூடிய ஆன்மீக விஷயங்களால் வெற்றி கிடைக்கக்கூடிய முறைகளை சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறோம். ஏற்கனவே வந்து நட்சத்திர பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் கொடுத்திருக்கேன். அப்ப இந்த நட்சத்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி, இப்ப நம்ம சொல்ல போற ஒவ்வொரு நாட்களுக்கு உண்டான பரிகார முறைகளும் சரி, அற்புதமான முறையிலே ஒரு பெரிய ஒரு கிளென்சிங் விஷயமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களும் சரி, எதிர்மறை ஆற்றல்கள் ஏதேனும் உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்கும்படியாக ஒரு விஷயமாக இருந்தால் அதையும் வந்து நீக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பரிகார முறையா இருக்கும். பரிகாரம் நம்ம வந்து பாக்குறத விட இது வந்து ஒரு டே டு டே லைஃப்ல நீங்க வந்து செய்துட்டு வர்றதுங்கிறது உங்களுக்கு வந்து லைஃப் ஃபுல்லாவே பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இப்ப வந்து வியாழக்கிழமைகளில் பிறந்தவர்கள் என்ன பண்ணலாம்னா, மெயினா வந்து அவங்களுக்கு தானம், என்ன தானம் அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மனிதர்களுக்கு வந்து எலுமிச்சை சாதம் வந்து தானம் கொடுப்பதுங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரும். எலுமிச்சை சாதம் எப்பெல்லாம் முடியுமோ, எலுமிச்சை சாதத்தோட சிறிது வாட்டர், ஏதாவது வாட்டரோட நீங்க வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு வருதுங்கிறது, வாட்டர் பேக்கெட்டோட கொடுத்துட்டு வருதுங்கிறது அவங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக மிருகங்களுக்குன்னு பார்க்கும்போது பசுவிற்கு, வியாழக்கிழமையிலே பிறந்தவர்கள் பசுவிற்கு மஞ்சள் வாழைப்பழம் கொடுப்பதுங்கிறது, மஞ்சள் லட்டு கொடுக்கறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பரிகாரமா விஷயமாக இருக்கும். இந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லும் போது என்னன்னா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆடப் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். இந்த பரிகாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா கூட எடுக்க வேண்டாம். ஏதாவது ஒரு சிறு சிறு தொல்லைகள் அன்றாட வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறதுன்னா அதை வந்து கிளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வைதிகர்களை இவர்கள் பார்த்து, வைதிகர்களுக்கு ஏதாவது ஒரு தட்சணை வைத்து, சிவன் கோவில் வைதிகர்களா இருந்தா இன்னும் நல்லது, சிவன் கோவில் இருக்கிற வைதிகர்களை பார்த்து சிவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய, சிவனுக்கு பூஜை செய்ய சேவங்களை பார்த்து அவங்களுக்கு வந்து மஞ்சள் வேஷ்டி வாங்கி கொடுக்கறதுங்கிறது, அதே மாதிரி ஏதாவது மஞ்சள் வேஷ்டியோட ஏதாவது ஒரு தாம்பூலத்தோட, ஒரு தாம்பூலம் வெத்தலை பாக்கு, ஒரு மஞ்சள் வேஷ்டியோட ரெண்டு மஞ்சள் வாழைப்பழம், தட்சணை ஏதாவது உங்களால முடிந்த தட்சணை வைத்து அவ்வப்போது கொடுத்து வர்றது. உங்களால முடியும் போதெல்லாம், மந்த்லி ஒன்ஸோ இல்ல இயர்லி ஒன்ஸோ எப்போ உங்களால முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்து வர்றது லைஃப் ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். பொதுவாகவே வந்து வியாழக்கிழமையில பிறந்தவர்கள் சிவன் சன்னதியில் வழிபட்டு வருவது, பர்டிகுலரி ஆன் தேர்ஸ்டேஸ் வழிபட்டு வருதுங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். நெய், சுத்தமான நெய் கொடுங்க. நீங்க வந்து சிறிது நெய்யா இருந்தாலும் போறோம், அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள எரியக்கூடிய விளக்கிற்கு சுத்தமான சிறிது நெய்யை நீங்கள் வந்து கொடுப்பதுங்கிறது ஒரு ஒண்டர்ஃபுல் விஷயமா இருக்கும். உங்களுக்கு லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு மென்மேலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். செய்து பயனடையுங்கள். நமஸ்கார்.